வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஹோமர்ஷன் கூட எனர்ஜி மீட்டர், அதாவது ஸ்மார்ட் எனர்ஜி மீட்டர் இருக்கு, செலக்ட்னு ஒரு பிராண்டு, மாடல் EM2M ஒரு மாடல், இதுக்கு இதை வந்து நம்ம ஹோமர்ஷோட இன்டர்நெட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் ப்ரெசண்ட்டில் என்ன வோல்டேஜ், என்ன கரண்ட்டு, என்ன ஃப்ரீக்குவன்சி, ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், என்னென்ன பவர் இதெல்லாம் இருக்குன்னு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 18 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த 18 பேராமீட்டர்ஸை இந்த சிங்கிள் எனர்ஜி மீட்டர் மூலமாக நம்ம ஹோமர்ஷன் டேஷ்போர்டுக்கு கொண்டு வரலாம். அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீட்டரில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டர் வந்து மாட்பஸ் ப்ரோட்டோக்காலில் ஒர்க் ஆகுது, அதாவது மாட்பஸ் RS-485 ப்ரோட்டோக்காலில் இந்த மீட்டர் ஒர்க் ஆகுது. இந்த மீட்டரில் நீங்கள் டைரெக்டாக ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கு, நீங்கள் அதிலிருந்து அந்த RS-485 சிக்னலை வந்து நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். சேம் அதே போல் இதுக்கு ஏன் வந்து வயர்லெஸ் போகலாமே, ஏன் வயர்லெஸ் போகல அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டரில் ஒரே ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, RS-485 ப்ரோட்டோக்கால் அந்த டேட்டா கம்யூனிகேஷன் வந்து இந்த மீட்டர் வந்து 500 meters வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், அதாவது டிஸ்டன்ஸு 500 meter டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த மீட்டர் சப்போர்ட் பண்ணும். அதனால தான் நம்ம இந்த மீட்டர் எடுத்திருக்கோம். இந்த மீட்டர் வந்து ஆன்லைனில் கிடைக்குது, அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், தேவையானவங்க மீட்டரை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். சேம் இதில் பார்த்தீங்கன்னா 100 ஆம்பியர் வரைக்கும் கெப்பாசிட்டி லோடு தாங்கும், அதாவது இப்போ நார்மலாக ஒரு வீட்டில் வந்து ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அப்புறம் இன்னும் இருக்கிற எல்லா ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாம் சேர்த்தாவே மேக்ஸிமம் ஒரு வீட்டில் வந்து ஒரு 20 ஆம்ப்ஸ் வர்றதே அதிகம்தான். ஆனால் இந்த மீட்டர் பார்த்தீங்கன்னா 100 ஆம்ப்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதனால் இந்த மீட்டர் வந்து நல்ல ஒரு சிம்பிள் ஒரு ஹெவி லோடு உள்ள வீட்டுக்கும் இது சூட் ஆகும். இதில் லைனு நியூட்ரலு லைன் அவுட்னு இருக்கு. 230 வோல்ட் ஏசியை வந்து லைன் இன் கொடுத்துருவோம், நடுவில் வந்து இது ஓப்பன் பண்ணி தெரியும், நடுவில் கிரவுண்டு, நடுவில் கிரவுண்டுனா நியூட்ரல், இது லைன் அவுட்டு, இதான் ஏசி நம்ம லோடு கனெக்ட் பண்ணுறது. ஜஸ்ட் இது கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு, ஜஸ்ட் இந்த பேக்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு தான் RS-485 சிக்னல் இருக்குது, அதாவது இதில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான டீட்டெயில் வந்து இந்த மீட்டருக்கு இங்கே சைட்லேயே கொடுத்துருப்பாங்க, என்ன சிக்னல் என்ன கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்குது. இந்த மீட்டரில் என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்ட்டு இந்த மீட்டர் சைட்லேயே போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்தா தெரியும். இதில் 4-5 ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க, இதுதான் RS-485 சிக்னலு. இந்த ப்ளஸ் மைனஸ் இப்போ நார்மலாக வந்து போர்டில் வந்து RS-485 நீங்கள் பார்த்தீங்கன்னா A+B- கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் ப்ளஸ்ன்றது ஏலையும் மைனஸ்ன்றது வந்து பீலையும் கனெக்ட் பண்ணால் போதும். இந்த ஒரே ஒரு கன்ஃபியூஸ் மட்டும்தான், இதை மட்டும் பண்ண பார்த்தா போதும். அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து RS-485 அவுட் இருக்குது. இந்த RS-485 அவுட்டை வந்து நம்ம வந்து ஹோமர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்டர்நெட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த போர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா RS-485 to TTL கன்வெர்ட்டர். இந்த போர்டு இப்போ இதில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டைப் போர்டு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைப் ஒரு போர்டு இருக்குது, ஆக்சுவலாக 2 போர்டு இருக்குது. நீங்கள் நம்ம எனர்ஜி மீட்டர் எனர்ஜி இன்டகிரேஷனுக்கு இந்த போர்டும் சூட் ஆகுது. நான் இந்த போர்டு 2 போர்டு வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இது வந்து எனக்கு சூட் ஆகலை. அதனால் இந்த போர்டு தான் வந்து ஒர்க் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் உங்களுக்கு போட்டிருப்பாங்க A+B- கொடுத்துருப்பாங்க, இதுதான் RS-485 இன்புட். இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா VCC, TX, RX, கிரவுண்டு, இதை வந்து நம்ம ESP32 கூட ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எப்படி அதை ஹோமர்ஷன் இன்டர்நெட் பண்ணி ஒரு பல்போடு கொடுத்துருக்கோம், இந்த பல்போடு மூலமாக எவ்வளோ வோல்டேஜ், எவ்வளோ கரண்ட்டு, என்ன பவர் ஃபேக்டர், என்ன ஃப்ரீக்குவன்சி வருதுன்றதை நம்ம
லைவாக வந்து ஹோமோஸ்டோட செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த இதோட கனெக்ஷன் இதை தான் நம்ம இதுக்கப்புறம் ஒர்க் ஃபுல்லாக நம்ம ஹோமோஸ்டில் பண்ண போகிறோம். வாங்க ஹோமோஸ்டோக்குள்ளே போய்ட்டு எப்படி கான்ஃபியூர் பண்ணது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஹோமோஸ் கூட என்ட்ரு ஆகியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ESP32 யூஸ் பண்ணதுனால இந்த RS-485 வந்து ESP32 கூட கனெக்ட் பண்ணிவிட்டு ESP32 வைஃபை மூலமாக நம்ம ஹோமோஸ் கூட கனெக்ட் பண்ணுறோம். அது இது ஒரு வயர்லெஸ் கனெக்ஷன் தான். இதை எப்படி நமக்கு ESP ஹோம் லிடியோ ஒர்க் பண்ணணும் நமக்கு தெரியும். எகெயின் ESP ஹோம் கூட போங்க. ESP-க்குள்ளே நான் ஆக்சுவலாக முன்னாடியே ட்ரை பண்ணிவிட்டேன், ஜஸ்ட் நமக்கு ஆட் பண்ண தெரியும். நியூ டிவைஸ் போய்ட்டு கண்டினியூ போய்ட்டு இதான் ஆட் பண்ணது. நீங்கள் ஜஸ்ட் வந்தது நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். ESP-ஹோம் ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ESP-ஹோம் configuration.yml நம்ம இந்த ESP32.yml இந்த ஃபைலை வந்து எடிட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் எடிட் போங்க. இது வந்து ESP32ன்றதுனால நான் இதை வந்து மேனுவலாக ஐபி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஏன்னா மேக்ஸிமம் ESP32 யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் மேனுவலாக ஐபி கான்ஃபிகர் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை ஆட்டோவில் கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி இந்த கனெக்டிவிட்டியில் இஷ்யூ வரும். ESP32க்கு மட்டும் நோட் எம்சியில் இஷ்யூ கிடையாது, ESP32 இந்த இஷ்யூ வரும். அதனால் நீங்கள் மேனுவல் ஐபியில் கான்ஃபிகர் பண்ணுங்கள். கன்ஃபியூ பண்ணிவிட்டு இதான் நம்ம டீட்டெயில். இதில் பார்த்தீங்கன்னா UART ID Modbus TX-PIN-16 RX-PIN-17 Baud rate 9600 Stop Bits 1 Parity None. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட UART கனெக்ஷன், அதாவது RS-485 Modbusோட கனெக்ஷனுக்கான செட்டிங்ஸு. இதில் நம்ம இந்த டிஎக்ஸ் பின் ஆர்எக்ஸ் பின்ன்றது வந்து நம்ம ESP32 யூஸ் பண்ணுற பின். அது அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ESP32 பின் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சேம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ரேட்டு, ஸ்டாப் பிட்டு, பேரிட்டி, இந்த மூணு செட்டிங்ஸ் எங்கே பண்ண போகிறோம்னா நம்மளோட செலக்ட் எனர்ஜி மீட்டர் இருக்குல்ல, அந்த எனர்ஜி மீட்டரை நம்ம செட் பண்ணுவோம். அந்த எனர்ஜி மீட்டரை எப்படி செட் பண்ணுறதோ இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி இந்த மூணு செட்டிங்கும் சேஞ்ச் பண்ணுன்றத நம்ம ஹோமோஸ் மூலமாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். மெயினாக இந்த மூணு மட்டும்தான் நம்மளோட எனர்ஜி மீட்டரில் செட் பண்ணணும். இது செட் பண்ணலைன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதே போல் இந்த எனர்ஜி மீட்டர் பார்த்தீங்கன்னா 9600 1920 இந்த ரெண்டு பாடி ஸ்பீடில் ஒர்க் ஆகும். நம்ம 9600 சூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கொடுத்துட்டதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம இதை கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ சேம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், அதாவது ஒரு ESP ஹோம் நம்ம எப்படி செக் பண்ண போகிறோன்ட்டு. ESP ஹோமில் போவோம், அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட சர்ச்சில் போயிட்டு செலக்ட் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டோம்னா இது செலக்ட் எனர்ஜி மீட்டர் இருக்குது, இதை சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணிவிட்டு இதில் என்ன எக்ஸாம்பிள் கார்டு இருக்கோ எல்லாமே அந்த செட்டிங்ஸ் நம்ம இதில் இருக்கோம். இதை நம்ம ஹோமோஸ்டன்ட்டில் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலில் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிட்டுனா போதும், உங்களை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து மேக்ஸிமம் ESP ஹோமில் என்னென்ன அவைலபிள் இருந்துச்சு நம்ம செக் பண்ணலாம். சேம் அதே போல் தான் எடுத்திருக்கோம். ஆனால் அதில் வந்து ஒரே சேஞ்சஸ்ஸு, இந்த RX பின் D1 TX பின் D2 இருக்குது, அதை வந்து நம்ம D1 D2 இது பண்ணாமல் GPIO எடுத்திருக்கோம். GPIO இன் டர்ம்ஸ் ஆஃப் ESP32 GPIO எடுத்திருக்கோம், அதனால் 16-17 இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இது டிஃபால்ட்டு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து செலக்ட் மீட்டரோட பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதை ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட OYML ஃபைலில் காப்பி பண்ணிட்டு போதும், உங்களை ஒர்க் ஆரம்பிச்சிடும். நம்ம சேம் அப்படி தான் பண்ணோம். இப்போ காப்பி பண்ணிட்டோம், காப்பி பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு எஸ் இந்த ஃபைல் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் தெரியும். எஸ் போயிட்டு இன்ஸ்டால் போவோம்.
வயர்லெஸில் பண்ணலாம். அதாவது ஆல்ரெடி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா வயர்லெஸில் அப்டேட் பண்ணிக்கலாம், அதாவது ஓவர் த ஏர் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளக் அண்ட் டிவைஸ் கம்ப்யூட்டர் எந்த டேஷ்போர்டு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டீங்களோ அந்த கம்ப்யூட்டரோட யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ரோக்ராம் டவுன்லோட் பண்ணிவிட்டு த்ரூ இஎஸ்பி ஹோம் வெப் மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இஎஸ்பி ஹோம் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் அதுலேயும் நீங்கள் அதோட யூஎஸ்பியில் டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லைனா மேனுவலாக டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். உங்களோட வேணும்னா இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ இருக்குது, அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்றது. அந்த வீடியோ டீட்டெயிலாக இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ரீசார்ட் பண்ண பாடு உங்களுக்கு இந்த ES32 இந்த டிவைஸ் வந்து ஆன்லைன் வந்துடும். இந்த ஆன்லைன் வந்துச்சுங்களா, ஆன்லைன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஐபி அலர்ட் ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் லாக் ஃபைலில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன லாக் க்ரியேட்டாக இருக்குன்றது ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். டிஃபில் போனோன்னா இந்த லாக் ஃபுல்லாக வந்துடும், அது நீ செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே, இப்போ நம்ம செட்டிங்ஸில் போங்க, டிவைஸ் அண்ட் சர்வீசஸ்ஸு இதில் போய்ட்டு ஜஸ்ட் கான்ஃபிகர் பண்ணாலும் கேட்குது. இது ஜஸ்ட் நீங்கள் கான்ஃபிகர் கொடுத்துட்டு ஜஸ்ட் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது வரும். நீங்கள் என்ன ஹோஸ்ட் ஐபின்றதை நீங்கள் அதில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இல்லை நீங்கள் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ண க்ளோஸ் பண்ணிக்கலாம், இக்னோர் பண்ணிக்கலாம். டிவைஸ் ஆட் ஆகலை, மொத்தமே அகைன் ஆட் பண்ணுறோம். 19 இந்த எனர்ஜி மீட்டர் எப்படி செட் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த எனர்ஜி மீட்டரில் இந்த ரெண்டு பட்டன் இருக்குங்களே, இந்த ரெண்டு பட்டனையும் சைமல்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணவுடனே இந்த லெட்டர் வரும். இது வந்து பாஸ்வேர்டு, நம்ம எனர்ஜி மீட்டர் வந்து பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணிக்கலாம். இது பாஸ்வேர்டு, இது வந்து டிஃபால்ட்டில் இருக்கிறதுனால பாஸ்வேர்டு செட் பண்ணல. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க, இதை என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் சேஞ்சஸ்க்கு இதை பண்ணும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு போவோம். இதுக்கு வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்கு, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ப்ரெஸ் பண்ணுங்கள். 1000 செட் பண்ணியிருக்கு. இந்த நீ எல்லா லெட்டரும் முடிஞ்ச ஒருப்பாடு இந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பிளிங்கிங் இல்லாமல் ஸ்டாட்டிக்காக எரியணும். இப்போ ஸ்டாட்டிக்காக எரியுது, எரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜஸ்ட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த சீக்வன்ஸ்க்கு உள்ளே என்டர் ஆகும். எகைன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் என்ன இருக்கோ அப்படியே விட்டுருங்க, சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். இது வந்து ஸ்லேவ் ஐடின்னு சொல்லுவாங்க, 001 இருக்கும், டிஃபால்ட்டாக இருக்கும், அது அப்படியே விட்டுருங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு எனர்ஜி மீட்டர் இல்லாமல் ஒரு உள்ள 2-3 எனர்ஜி மீட்டர் ஒன்றா இன்டெக்ட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து ஸ்லேவ் ஐடி சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும், 02 பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்மகிட்ட இப்போ வந்து சிங்கிள் தான் பண்ணுறோம், அதனால் ஸ்லேவ் ஐடி வந்து 001 தான். ஓகே, அகைன் நெக்ஸ்ட்டு. இது வந்து நம்ம பார்ட் ரேட் சொன்னோம்ல, பார்ட் ரேட்டு 9600, டிஃபால்ட்டாக இதில் தான் இருக்கும். இருந்தாலும் இந்த 9600 இருக்கானு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இது வந்து பேரிட்டி பிட்டு, நன்னு இருக்கும், நம்ம ப்ரோக்ராம் நன்னு இருக்கும், அது நன்னு இருக்குது. ஜஸ்ட் ஸ்டாப் பிட்டு 1 இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் உங்கள் எனர்ஜி மீட்டரில் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா போதும். ஒரு வேளை சேஞ்சஸ் வச்சுருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 3 மட்டும், பேரிட்டி பிட்டு, பார்ட் ரேட்டு, ஸ்டாப் பிட்டு, இந்த 3 மட்டும் நீங்கள் நம்ம செட்டிங்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். நீங்கள் ஜஸ்ட் அப்படி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டிஃபால்ட் பொசிஷன் லாக் ஆகிடும். இதுதான் வந்து எனர்ஜி மீட்டர் சேஞ்ச் பண்ணுறது. எகைன் வாங்க நம்ம ஹோம் மிஷினில் என்டர் ஆகிட்டு நம்ம அதில் இன்னும் ஃபர்தர் கன்ஃபியூ எப்படி பண்ணலாம் பார்ப்போம். 168.0.111
ஓகே, இந்த எரர் வரும். ஆக்சுவலாக இது வந்து வரும் கிடையாது, கான்ஃபிகர் பண்ண எரர் வரணும் கிடையாது. இந்த மாதிரி எரர் வரும். இந்த எரர் வந்துச்சு என்ன இஷ்யூ அப்படின்னா, உங்களோட அந்த EF32 வந்து பவர் இல்லைன்னு அர்த்தம். அதாவது ஒரு பவர் ஃபெயிலியராக இருந்தாலோ இது இருந்தாலும் இந்த இஷ்யூ வரும். அதனால் அதுக்கு நீங்கள் ஒரு பவர் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஜஸ்ட் பவர் பண்ணேன், உனக்கு ஆட்டோ டிஸ்கவர் ஆயிடுச்சு. ஜஸ்ட் கான்ஃபிக் கொடுங்க, கான்ஃபிக் கொடுத்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே உனக்கு இது த்ரூ ஆகிடும். இது ஒரு என்ன இஷ்யூவாக இருக்கலாம்னா, ஜஸ்ட் இதில் லாக் செக் பண்ணி தான் தெரியும் நமக்கு. உங்களுக்கு இந்த ஐபி அலர்ட் ஆகிட்டு எரர் வராமல் இதில் பார்த்து எரர் வந்துச்சு வார்னிங். இந்த எரர் எரர் வந்துருச்சு. இப்போ இந்த எரர் ஸ்டேஜ் வர்றப்ப என்ன பண்ணுங்கள், திரும்ப வந்து உங்களோட ஹோமோஸ்டன்ட் வந்து சாரி இந்த EF32க்கு திரும்ப ரீப்ரோக்ராம் பண்ணால் சரியாயிடும். எகெயின் போயிட்டு இன்ஸ்டாலில் போயிட்டு நான் வயர்லெஸ்ஸாக கொடுக்குறேன். ஏன் இந்த எரர் வருதுன்னா, நம்ம அடிக்கடி வந்து இந்த போர்டை சேஞ்ச் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, இதெல்லாம் இது பண்ணுறப்ப அந்த இஷ்யூ ஆகிட்டு உங்களுக்கு அந்த எரர் வந்திருக்கும். ஜஸ்ட் எகெயின் நீங்கள் அதை ஒரு ரீப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே த்ரூ ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அதோடய ரீடிங் எதுவுமே கிடையாது, அதாவது எல்லாமே ஜஸ்ட் டம்மியாக தான் இருக்குது. ஜஸ்ட் ரீடிங் வேணும்னா கரெக்டான கனெக்டிவிட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அதாவது அந்த TXRX பின் வந்து கரெக்டாக இருக்கணும், சரியாக இருக்கணும். நீங்கள் என்ன ப்ரோக்ராம் செட் பண்ணிங்களோ அது வந்துடும். வந்த உடனே உங்களுக்கு இந்த பாருங்கள், இந்த மீட்டரோடது ஃபுல் ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் லாகில் செக் டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி ஒரு தான் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்போ ஜஸ்ட் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு எகெயின் செட்டிங்ஸில் போயிட்டு டிவைசஸ் சர்வீசஸ் அதில் போய்ட்டு ஆட்டோ டிஸ்கவர் ஆகிருக்கு. ஜஸ்ட் கான்ஃபிகர் கொடுங்க. இப்போ கான்ஃபிகர் ஆகிடும். ஓகே, கான்ஃபியர் ஆகிடுச்சுங்களா? இந்த இஷ்யூ இருந்தனால தான் வரல, இப்போ கான்ஃபியர் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் ஏஎஸ்பி ஹோமில் போய்ட்டு என்ன டிவைசஸ் இருக்குல்ல அந்த டிவைசஸ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மீட்டரோட ரீடிங் வந்து இந்த டிவைஸஸில் வரும், இல்லை டிஸ்பிளே ஆகும். இந்த மீட்டிங் தான் இந்த சாரி இந்த ரீடிங்கை தான் வந்து நம்ம ஹோம் அசிஸ்டன்ட் ஓவர்வியூ அதாவது டேஷ்போர்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், மேக்ஸிமம் தெரியும். இதில் போய்ட்டு ஜஸ்ட் ஆட் டேஷ்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் எனர்ஜி மீட்டர் கொடுத்து இதில் நம்ம என்ன டேப் சூஸ் பண்ணிக்கோமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்பிளேயில் போயிடும். அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் இதுக்கு முடியும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அதை யூஸ் பண்ணல. ஜஸ்ட் போய்ட்டு எனர்ஜி மீட்டர் ஒரு கார்டு இருக்குது, இதை செலக்ட் பண்ணிப்பேன். இதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் டேஷ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டில் வந்துடும். இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து லோடு கனெக்ட் பண்ணாமல் இருக்கேன், அப்போ லோடு மட்டும் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ லோடு கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரண்ட் பவர் எவ்வளோ வாட்டேஜ், 6.6 வாட். அதாவது நான் ஒரு பல்ப் லோடு கொடுத்துருக்கேன், 6.6 7.1 வாட் காட்டுது. இதுக்கப்புறம் என்ன ஃப்ரீக்குவன்சி, இதுக்கப்புறம் இத்தனை கிலோவாட் ஹவர், இத்தனை வாட்டேஜ் அதாவது டிமாண்ட் ஆக்டிவ் வாட்டேஜ் வந்து என்ன வோல்டேஜ், அதாவது நம்ம இப்போ என்ன வோல்டேஜ் லைன் வோல்ட்டு 215.63 வோல்ட்டு ஏசி வோல்டேஜ் நம்ம காமிக்குது.
ஜஸ்ட் இதில் கரண்ட்டுமே வரும். இந்த கரண்ட்டு 0.038 ஆம்ப்ஸ் ஏசி கரண்ட்டு, ஏசி பவர் என்ன பவர் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கின்றது. இப்போ நம்ம இந்த டிவைஸ் வந்து நம்மளோட வீட்டில் எனர்ஜி மீட்டரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா, நம்ம எப்போ வேணாலும் எவ்வளோ பவர் கன்சம்ஷன் ஆகிருக்கு, இப்போ எவ்வளோ ஆக்டிவ் லோடு என்ன இருக்குது, ஒருவேளை ஏதோ ஒரு ஃபால்ட் வருதுன்னா இதுக்கு தனியாக நம்ம ஒரு மீட்டரோ இதையும் வச்சுக்கிட்டு ஏசியில் போய் கை வைக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா சில பேருக்கு தெரியும், அதாவது சும்மா எலக்ட்ரிக்கல் முடித்தவங்களுக்கு எங்கே கையை வைக்கணும் கையை வைக்கக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ் இருக்கும். இப்போ எலக்ட்ரிஷியன் அவங்களெலாம் தெரியும். இப்போ நமக்கு வீட்டில் இருக்கவங்களும் நமக்கு தெரியாது. ஒரு மல்டிமீட்டர் கொடுத்து மல்டிமீட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கனாலும், டிசி ஏசி இல்லை காம்பவுண்ட் செக் பண்ணுறது இல்லை கண்டிப்பாக செக் பண்ணுறதா எப்படி பண்ணணும் நமக்கு ஒரு வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கு புரியாது. அதனால் இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ஜஸ்ட் எல்லாமே நியூமரிக் வேல்யூவாக இருக்கிறதுனால என்னென்ன வேல்யூ வருதுன்றதை நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஒருவேளை ஃபால்ட் வந்து இதில் வந்து ஒருவேளை ஹையர் ஆம்பியர் எடுத்துச்சுன்னா, எந்த எக்யூப்மெண்ட்டில் ஆன் மோட்டர் போய் எடுத்துச்சுன்னா நம்ம அந்த எக்யூப்மெண்ட் ஃபால்ட்டாக இருக்குன்றதை நம்ம வரைக்கும் இங்கே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபால்ட் ஃபைண்ட் வரைக்கும் பார்த்துக்கலாம். இது ஒரு சிம்பிளாக தான் இருக்கும். இதில் இன்னும் நிறைய மெத்தட்லாம் இருக்குது. ஒரு மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா அந்த செலக்ட் அவங்களோட ஓன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம் வந்து டைரெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ வேறு ஏதாச்சும் மீட்டர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த மீட்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டம் கான்ஃபிகரேஷன் செய்யணும். ஆனால் இதில் அந்த இஷ்யூ கிடையாது. நீங்கள் டைரெக்டாக டிஃபால்ட் இதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அநேகமாக உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன்.